வணக்கம். நம்ம ஊர்ல பசங்க சரியா படிக்கல அப்படின்னா அவங்களை நீ டீ கடை போறதுக்கு தான்டா லாக்கி, காஃபி கடை வைக்கிறதுக்கு தான்டா லாக்கி அப்படின்னு இந்த டீ காஃபி கடையை கொஞ்சம் இலக்காரமா பாக்குறது நம்ம ஊர்ல ஒரு வழக்கங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு ரெண்டு பேர் உட்காந்து வெட்டியாக பேசிகிட்டு இருந்தா, நீ என்னடா டீ கடை பெஞ்சில் உட்காந்து வெட்டியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் இதை ஏளனமாகவும் இலக்காரமாகவும் இந்த டீ காஃபி கடையை நம்ம பேசுறதுக்கு உண்டுங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தையே தன்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி காஃபி பிஸ்னஸ் அப்படின்றதையே ஒரு ப்ரீமியம் பிஸ்னஸாக மாற்றின ஒரு நிறுவனம் தான் கஃபே காஃபேடே. அதோடைய ஓனர் தான் சித்தார்த்தா. ஸோ இந்த கஃபே காஃபேடேவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கஃபே காஃபேடே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பெரிய கடனில் மூழ்கி அதோடைய ஓனர் சித்தார்த்தா அப்படின்றவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய மனைவி அந்த கம்பெனியுடைய சிஇஓவாக பதவி ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கஃபே காஃபேடேவை கடன்லேருந்து மீட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும். அத்தியாயம் 1, வளர்ச்சி. சித்தார்த்தா இவர் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காஃபி எஸ்டேட் அதோடைய ஓனருக்கு பையனாக பிறக்கிறாரு. எல்லாருமே அப்பாக்கள் என்ன நினைப்பாங்க, பையன் படித்து பெரிய ஆளாவான், ஆன உடனே நம்மளுடைய பிஸ்னஸை அவன் டேக் ஓவர் பண்ணிவிடுவான் அப்படின் தான் பிஸ்னஸ் ஓனர்ஸ் பல பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் சித்தார்த்தாவுடைய அப்பாவும் தன்னுடைய பையனான சித்தார்த்தா வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய காஃபி எஸ்டேட் பிஸ்னஸையும் இன்னும் பெரிய லெவலில் வளர்ப்பார் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் இருந்தார். ஆனால் சித்தார்த்தாக்கோ வேறு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குங்க. அவருடைய கனவு என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட் அவுட்லெட் ஆரம்பிக்கணும், அதை இந்தியாவுடைய மிகப்பெரிய ஃபுட் சைனாக மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய கனவாக இருந்துச்சு. ஸோ அதோடைய விளைவாக 1996 பெங்களூரில் முதல் சிசிடி அதாவது கஃபே காஃபேடே அவுட்லெட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு சித்தார்த்தா. பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்துகிறாரு. ஒரு 15 வந்து பார்த்தீங்கன்னா கஃபே காஃபேடேக்கு இந்தியா முழுக்க 1000 அவுட்லெட்ஸ் வந்து உருவாகுதுங்க. அதோட நிக்கல சித்தார்த்தா. அதுக்கப்புறமா வெளிநாடுகள்லையும் பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறாரு. நேபாள், ஆஸ்திரேலியா, மலேசியா, ஈஜிப்ட் இந்த மாதிரி நாடுகள்லையும் சிசிடியோட அவுட்லெட்ஸும் உருவாக்குறாங்க. 2019 வந்து பார்த்தீங்கன்னா கஃபே காஃபேடேக்கு கிட்டத்தட்ட 1700 மேலே அவுட்லெட்ஸ் வந்து உருவாகுதுங்க. அத்தியாயம் 2, சோதனை காலம். கஃபே காஃபேடே ஒரு பக்கம் அவுட்லெட்ஸ் அதிகமாக்கிட்டே போகிறாங்க, அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கஃபே காஃபேடேக்கு கிட்டத்தட்ட 7000 கடன்ங்க. பல இடங்கள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, பல இடங்கள்லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க, ஷார்ட் டேர்ம் லோனுக்கு லாங் டேர்ம் லோன் அப்படின்னு கிட்டத்தட்ட 7000 ரூபாய் கடனில் மூழ்கி இருந்துச்சு சித்தார்த்தாவுடைய நிறுவனமான சிசிடி அதாவது கஃபே காஃபேடே. ஸோ இதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்தது. அது என்ன அப்படின்னா, 2019 சித்தார்த்தா மர்மமான முறையில் மரணம் அடைகிறாரு. அந்த கேஸை அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணி இது வந்து ஒரு சூசைட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல சிசிடி அவுட்லெட்ஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடி அதாவது கஃபே காஃபேடேவுடைய அவுட்லெட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு சிசிடி. அத்தியாயம் 3, மறுமலர்ச்சி. 2019 சித்தார்த்தா இறக்குறாரு. அதுக்கப்புறமா போர்டு வந்து கஃபே காஃபேடேவுடைய போர்டு வந்து அவருடைய மனைவியான சித்தார்த்தாவோட மனைவியான மாளவிகாவை சிசிடியோடைய சிஇஓவாக நியமிக்கிறாங்க. மாளவிகா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டரான எஸ் எம் கிருஷ்ணா அவருடைய மகள் தான் இவங்க மாளவிகா அப்படின்றவங்க. ஸோ இவங்க தான் சிசிடியோடைய அடுத்த சிஇஓவாக பதவியேற்கிறாங்க. இவங்க பதவியேற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க முன்னாடி பல சேலஞ்சஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கோவிட்னால பல அவுட்லெட்ஸ் மூடினது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் அவுட்லெட்ஸ், ஃபுட் அவுட்லெட்ஸ், பல பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கோவிட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக அவங்க முன்னாடி இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடன் கிட்டத்தட்ட 7000 ரூபாய் வந்து சிசிடிக்கு கடன் இருந்தது. மூணாவது தொடர்ந்து பல ரீட்டைல் அவுட்லெட்ஸ் அவ்வளோ தான், இதோடைய சிசிடி வந்து மூடிடுவாங்க, நம்மளும் வந்து நம்மளுடைய அவுட்லெட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பல அவுட்லெட்ஸ் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் பல எம்ப்ளாயீஸோடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது. ஸோ இந்த மாதிரி அவங்க மாளவிகா அப்படின்றவங்க சிசிடியோடைய சிஇஓவாக பொறுப்பேற்கும் போது இவ்வளோ சேலஞ்சஸ் அவங்களுக்கு முன்னாடி இருந்ததுங்க. ஆனால் இத்தனை தடைகளையும் அவங்க ஓரம் கட்டிட்டு வெற்றி ஒன்றியே குறிக்கோளாக வச்சு பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 1 வந்து பார்த்திங்கன்னா சிசிடியோடைய கடன் கிட்டத்தட்ட 7000 வெறும் 2000 ரூபாய்க்கு குறைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல்
க்ளோஸ் பண்ண அத்தனை சிசிடிஸையும் திரும்பவும் ரீஓப்பன் பண்ண வச்சாங்க. அவங்களால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசிடி கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 1200 அவுட்லெட்ஸ் வந்து சிசிடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடி அப்படின்றது திருப்பியும் ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் இதே மாதிரி தாங்க. ஏதாவது ஒரு நிலையில் நம்ம மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்றத அடையலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம துவண்டு போகாமல் திரும்பவும் நம்மளுடைய கேமை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சிசிடி குரூப் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாடத்தை நம்மளும் தேவைப்படக்கூடிய நேரத்தில் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் இல்லை இன்டெலிஜென்ஷியா. இன்னும் பிஸ்னஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.